ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டே 15, 15th நாள். 14 நாள் சூப்பராக வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் போடுறீங்க கமெண்ட்ஸ், ஆனால் 10 நாளில் வந்து எனக்கு 7 கிலோ குறைஞ்சிருக்கு, 5 கிலோ குறைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ 2 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 85 நாள் இருக்கு. இந்த 85 நாளில் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். பவுனு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூடவே சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்லிம்மாக ஆகிறோம், சீன் போடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டயட்டில் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. இப்போ என்ன டயட்டு வந்து பவுனு ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறீங்க. அவருக்கு வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டு லோ கார்போஹைட்ரேட் டயட் தான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து வீட்டில் இருக்க பொருள் யூஸ் பண்ணியே பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு 150 கிராம் காப்ஸ் ஒரு நாளைக்கு வரா மாதிரியும், மற்றபடி ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் கிராஜுவலாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு அதே மாதிரி ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அவரோட வெயிட்டுக்கு மினிமம் 1 kgக்கு 1 கிராம் வர மாதிரி, ஒரு 70-90 கிராம் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் 100 கிராம் போவோம், ஒரு நாள் 80 கிராம் போவோம். ஸோ வீக்லி வந்து இது ஆவரேஜ் ஆகிடும். ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் போடுற இந்த வீடியோவில் வர டயட் சார்ட்டை வச்சு சாம்பிள் டயட் சார்ட்டை எடுத்து நீங்கள் அதே மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறது, ஆனால் ஒன்லி எக்கு சிக்கன் தான் சாப்பிடணுமா, வேறு எதுவும் சாப்பிடலாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கலாம், ப்ரான் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி வந்து மீட் வேணால் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர், இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். பட் டோட்டல் மேக்ரோ அண்டு டோட்டல் கேலோரிஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்டயே வந்து நிறைய டயட் சார்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 சேலஞ்சு நடத்தியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 8th சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 7 சீசன் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3000 மெம்பர்ஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் போஸ்ட் மட்டும் இருக்குது. நான் சொல்கிறது வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போஸ்ட்டு, வெயிட் லாஸ் பண்ணவங்க இன்னும் அதிகம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் போஸ்ட்டே ஒரு 3000 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் குரூப்பில் போனீங்கன்னா கூட பார்க்கலாம் அதெல்லாம். இதுக்கெல்லாம் நம்ம நிறையா வேரியேஷன் டயட் சார்ட்ஸ், லைக் கீட்டோ டயட் கொடுத்துருக்கோம். கீட்டோலேயே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, பேலியோவில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கொடுத்துருக்கோம். லோ கார்போஹைட்ரேட், பேலன்ஸ் டயட், எல்லா டயட் சார்ட்டுமே நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் இருக்குது, அங்கே போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டயட் சார்ட்டுக்கெலாம் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ வேணா பண்ணி எல்லா டயட் சார்ட்டும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1200 கலோரிஸ் வர மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் டயட் சார்ட் வந்து 1800 கலோரிஸ். ஸோ மேட்ச் பண்ணணும். ஆவரேஜ் வந்து 1500 கலோரிஸ் வந்தால் போதும். ஓகேங்களா? வீக்லிக்கு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வீட்டை வச்சு பண்ணுறோம், அதாவது கோதுமை தோசை இருக்கு இல்லையா, அதே மாதிரியே முருங்கைக்கீரைலாம் போட்டு அடை பண்ணுறோம். ஏன்னா கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை டயட்டில் மறக்காதீங்க. ஏதாவது ஒரு கீரை ஒரு நாளைக்கு எடுத்துருங்க. ஓகேங்களா? இதோட கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 498 கலோரிஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்தாலும் அப்ராக்சிமேட் கலோரிஸ் தான் வரும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து செஞ்சதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுறீங்களா இல்லை ரா மெட்டீரியல் கால்குலேட் பண்ணுறீங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரா மெட்டீரியலோட கலோரிஸ் தான். ஓகேங்களா? நான் அப்படி தான் வந்து என்டர் பண்ணுவேன் ஃபுட்டு. 498 கலோரிஸ் வரும். இதில் கார்போஹைட்ரேட் வந்து ஒரு 83 கிராம் வரும். ஓகேங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரோட்டீன் ஒரு 25 கிராமும், ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் வருது. அதே மாதிரி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்கு வச்சு செய்கிறோம், இதுக்கு வந்து ஒரு 366 கலோரிஸ் வருது. காப்ஸ் பார்த்தீங்கன்னா 19 கிராம். ஓகேங்களா? ஃபேட்டு 19 கிராம், ப்ரோட்டீன் மட்டும் ஒரு 28 கிராம் வருது. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு 4 எக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஹை ப்ரோட்டீன் ஃபுட் இது. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து சிக்கன். நிறையா பேர் கேட்குறீங்க நைட்டில் சிக்கன் சாப்பிட்டா வந்து வெயிட் எப்படி குறையன்ட்டு. சி சிக்கன் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஹெவியாக ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் படுத்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்ட உடனே போய் படுத்தால் தான் வெயிட் லாஸ் ஆகாது. ஓகேங்களா? சிக்கன் வந்து ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு த்ரூ அவுட் த நைட்டுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தாராளமாக நைட்டில் எடுக்கலாம். நான்லாம் அப்படி தான் எடுத்து வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய பேர் ஓட்ஸ் சாப்பிட்லாமா கேட்குறீங்க, ஓட்ஸ் சாப்பிட்லாம். ஓகேங்களா? இப்போ இதோட கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 337. இதில் காப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிராம் காப்ஸ் வருது. ஃபேட் ஒரு 2 கிராம் வருது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வருது. ஸோ டோட்டல் ப்ரோட்டீன் நம்ம எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா 103 கிராம்ஸ் ப்ரோட்டீனும், 24 கிராம் ஃபேட்டும், கார்போஹைட்ரேட் ஒரு 134 கிராமும் வருது. இதுதான் இதோட டோட்டல் வேல்யூ. ஸோ ஒரு நல்ல டயட் இது. இப்போ ஒரே ஒரு டயட் சார்ட் தான் ஃபாலோ பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது எல்லாமே சாம்பிள் உங்களுக்கு, எப்படி நம்ம டயட்டை வந்து டிசைன் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து மை ஃபிட்னஸ் பேலன்ற ஆப்பை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆப், ஆனால் ஒரே ஆப்பாக யூஸ் பண்ணுங்கள். வேறு வேறு ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றில் ஒவ்வொரு கலோரிஸ் காட்டும். இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான டயட் சார்ட்டு. இந்த டயட் சார்ட்டில் இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து வீடியோ கடைசியில் நான் வந்து எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன், பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இப்ப அந்த டயட் ஃபுட் எல்லாம் வாங்கியிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நைஸா இருக்கு, எந்த வந்து ரொம்ப திக்கா இருக்குன்ட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் டயட் பிரியாணி எல்லாம் செய்யறதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்றேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இது அரௌண்ட் 130 நோ வருது, 100 கூட இருக்கு. இது வந்து நார்மல் ப்ரௌன் ரைஸ், இது வந்து 64 ரூபீஸோ என்னவோ ஓகேங்களா. பட் ரெண்டுமே ப்ரௌன் ரைஸ் தான், இது கொஞ்சம் பார்க்க மெலிசா இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டயட்ல நீங்க வந்து ஓட்ஸும் கார்போஹைட்ரேட் ரிச் இன் ப்ரோட்டீன் இதுவும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் சொல்றது லோ கார்போஹைட்ரேட் டயட்டுக்கும் பேலன்ஸ் டயட்டுக்கும் தான் ஓகேங்களா. இப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க நான் பேலியோல இருக்கேன், பேலியோல சாப்பிடலாமானா, பேலியோ டயட் டிஃப்ரெண்ட், அதுக்கு நான் டயட் சார்ட் வேணும்னா தரேன், அதுல எது இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தனியா வந்து டீடைல்டு போஸ்டே இருக்கு ஓகேங்களா. இது முழுக்க முழுக்க லோ கார்போஹைட்ரேட் டயட் அண்ட் பேலன்ஸ் டயட்டுக்கான பொருள். ஸோ ஓட்ஸ் வாங்கினேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இருந்தது, ஸோ அதனால இது வாங்கிட்டேன் ஓகேங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேழ்வரகு மாவு, மாவாவே இருந்தது ஓகேங்களா. ஸோ இதுவும் வாங்கிட்டோம், இதை வச்சும் ஃபுட்டு செய்யலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மில்லட்ஸு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, அதுக்கப்புறம் இது என்னது, இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் தினை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், வெந்தயம் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே நம்ம டயட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்து சேமியா சாப்பிட்லாமான்னு கேட்டீங்க, இது வந்து சேமியா ரவா இதெல்லாம் சாப்பிட்லாம். பட் எந்த மாதிரி சாப்பிட்லாம்னா இந்த மில்லட்டில் வரும் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பா ரவா, இதுலேயே சம்பா ரவா சேமியா வருது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். கேழ்வரகு சேமியா வாங்கி சாப்பிட்லாம், அதிலலாம் நீங்கள் செய்யலாம். என்ன கான்செப்ட், கான்செப்ட் வந்து சிம்பிள், சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்பு, அதாவது சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் லைட்டாக மென்னாலே போயிடும். இதே நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு பசிக்காது. ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது அதில் நார்ச்சத்து, ஃபைபர் அதிகம், ஃபைபர் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், அதே மாதிரி வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது, வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும், தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே அதில் கவர் ஆகும். ஏன்னா நிறையா கமெண்ட்ஸ் படிக்கிறேன், உடனே கேலரிஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க, ப்ரௌன் ரைஸ் 367 கேலரிஸ், ஒயிட் ரைஸ் 340 கேலரிஸ், இதை விட இது கேலரிஸ் கம்மி. இங்கே கேலரிஸ் மேட்ரே கிடையாது ஓகேங்களா. கேலரிஸை தாண்டி என்னென்ன விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அந்த ஃபைபர்ஸ் இதெல்லாம் எவ்வளோ அடங்கியிருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஆர்கானிக்கான ப்ராடக்டாக வாங்க சொல்கிறது. இதெல்லாம் ஆர்கானிக்கான்னு கேட்காதீங்க, எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இங்கே இது தான் கிடச்சிது, ஸோ அங்கேருந்து நான் வாங்கிட்டு வரேன் ஓகேங்களா. இது காஃபி தூள், பிளாக் காஃபி போட, அதே மாதிரி வந்து பிங்க் சால்ட்டு தான் யூஸ் பண்ணணும். பட் என்ன, நான் எதுவுமே ஸ்டாக் கிடையாது ஓகேங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் வாங்கினதுலேயே பாதி பொருள் தான் வாங்க முடிஞ்சுது, மீதி எதுவுமே ஸ்டாக் இல்லை, அதனால் ஆர்டினரி சால்ட்டு வாங்கிட்டேன். பிங்க் சால்ட்டை தவிர ஆர்டினரி சால்ட்டு போட்டால் வெயிட் லாஸ் ஆகாதான்னு கேட்பீங்க, அப்படி கிடையாது, கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட பிங்க் சால்ட்டோ ராக் சால்ட்டோ போட்டால் இன்னும் நல்லது உடம்புக்கு, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகுலேயே புட்டு மாவு, ஸோ இதில் நம்ம ஒரு நாள் புட்டு செய்வோம், எப்படிலாம் செய்யலான்னு பார்க்கலாம். இது எல்லாமே மில்லட்ஸு ஓகேங்களா, எல்லாமே பாருங்கள் மில்லட் தான், எல்லா வகையான மில்லட்டு. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா சாமை, இது வந்து சாமை, இது தினை ஓகேங்களா, இது வந்து வரகு, இந்த மாதிரி இந்த மில்லட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். பட் என்னன்னா இதெல்லாம் செய்கிறது தான் பெரிய விஷயம், நம்ம பார்த்து பொறுமையாக செய்யணும். வீட்டில் இதை வந்து எல்லாரும் ஒயிட் ரைஸு ரெகுலராக சாப்பிட்றவங்க இதெல்லாம் செஞ்சு தர சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக பார்ப்பாங்க. பட் டயட்டுன்னும்போது நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வரீங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகி மாறிக்கிட்டே வரணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது சப்ஜா சீட்ஸு ஓகேங்களா, இது வந்து ஜியா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர், உடம்புக்கு கோல்டு, ஒமேகா 3 அதிகம், ஒமேகா 3ன்றது ஒரு வகையான கொழுப்பு, அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இதில் நிறையாவே இருக்குது ஓகேங்களா. இது ஆஸ் யூஷுவல் பெப்பர், ஜீரகம், இதெல்லாம் வந்து நம்ம க்ரீன் டீ தயாரிக்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருந்தது, இது தவிர உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கும் மற்ற ஐட்டம் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், பவுனோட வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எங்கள் வீட்டில் வசதி கிடையாது, வீட்டில் இருக்க பொருளை வச்சு எனக்கு வெயிட் லாஸுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், லாக்டவுன் டைம் வேற கையில் காசு இல்லைன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான், பட் என்னென்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாவது செலவு பண்ணி ஆகும், அப்படி இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு சாப்பிட்றோன்னா அது அன்ஹெல்த்தியாக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வந்துடும் அதில் ஓகேங்களா. தேவையான எல்லாத்தையும் நீங்கள் அதில் கவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்று ஸ்ப்ரவுட்ஸு, முளைகட்டின பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா,
நீங்க ஒவ்வொரு நைட்டும் வந்து அதை ஊற வச்சு, இப்ப உதாரணத்துக்கு வந்து வெந்தயம்லாம் விலை கம்மி, வெந்தயத்தை ஒரு நாள் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து நைட்டு முளை கட்டி வைங்க, அது அடுத்த நாள் வந்துடும், அதை சாப்பிடுங்க, அதுல நல்ல ரிச் இன் ப்ரோட்டீன், ஓகேங்களா. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 4 எக் சாப்பிடலாம், 20 ரூபா தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்க டயட்டை நீங்க தான் டிசைன் பண்ணணும். பட்ஜெட்டா வேணும்னு சொல்லிட்டு நான் இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, காலையில 2 இட்லி சாப்பிடுங்க, மதியானம் ஒரே ஒரு கப்பு ரைஸ் சாப்பிடுங்க, கொஞ்சம் வெஜிடபிள் சாப்பிடுங்க, நைட் வந்து 2 தோசை சாப்பிடுங்க, படுத்துருங்க, இதை சொல்லிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. பட் அது பிராக்டிக்கல் கிடையாது. பிராக்டிக்கலா யோசிச்சா தேவையான நியூட்ரிஷன் நம்ம எடுத்துதான் ஆகணும், ஓகேங்களா. அதனால வந்து ஓரளவுக்கு நீங்க டிசைன் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 1200 to 1300 கலரிஸ் வர மாதிரி நல்ல ரிச்சான ஃபுட்டா எடுங்க. இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க ப்ரௌன் ரைஸ் எல்லாம் வாங்க வசதி இல்லைன்றீங்க. ஓகே, ப்ரௌன் ரைஸ் வாங்க வசதி இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணலாம்னா, ரேசன் ரைஸ் வந்து அன்பாலிஸ்டு ரைஸ் வரும், நீங்க போய் கேட்டு வாங்கலாம், அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்ப கிராமத்துல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாவே நிறைய பொருள் கிடைக்கும், கை குத்தல் அரிசி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி ரைஸ் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் மெனக்கடணும், நான் கடையில போய் ஈஸியா கிடைக்கிறத வாங்கி அதுலயே பண்ணுவேனா, வெயிட் லாஸ் நீங்க பண்ணலாம், வீக் ஆயிடுவீங்க, அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். வெயிட் லாஸ் பண்றதுக்கும் நல்லா ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சாப்பிடாம இருந்துதான் அதிகமா வெயிட் லாஸ் பண்றாங்க. கடைசியா இந்த பிரச்சனை எங்க வந்து நிக்குன்னா, எனக்கு வந்து ஸ்கின் லூஸ் ஆயிடுச்சு, சுத்தமா வந்து ஃபிட்டே இல்லை, நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், எனர்ஜியே இல்லை, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறேன். ஏன், ஏன்னா தேவையான ப்ரோட்டீனே நீங்க கொடுக்கறது இல்ல. அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 70 கிராம் ப்ரோட்டீனாவது நீங்க கொடுக்கணும், நெட் ப்ரோட்டீன். ஸோ அதுக்கு என்னென்ன சோர்ஸ், எப்படி நம்ம கொடுக்கலாம், ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், ஓகேங்களா, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதை பார்க்கலாம். அதெல்லாம் வந்து விலை கம்மியான பொருள்லயே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்க எடுக்கும்போது டயட் சூப்பரா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன ஃபுட்டுன்றத நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க ஆன்லைன்ல இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியாது, பட் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்க போய் வாங்குற இடத்துல வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுட்டு வருது, பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க, அப்புறம் அந்த டயட் சார்ட்டுக்கு வீடியோ பண்ணுமான்றத சொல்லுங்க, கண்டிப்பா அப்படின்னா நம்ம அதை ஒரு வீடியோவாகவே பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ மறக்காம அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸ், நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களா, உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க, அப்பதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, பவுன் வெயிட் லாஸ் பண்றாரு, அவரை பார்த்து இவ்வளவு பேர் வெயிட் லாஸ் பண்றாங்கன்னு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், ஓகேங்களா, பாய். முட்டைச்சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. 8 முட்டை எடுத்திருக்கேன், அதில் 3 எல்லோ சேர்த்துருக்கேன், மற்றதெல்லாம் ஒயிட்டு தான். சும்மா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து குட்டிக்கிட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், டொமேட்டோ வந்து 50 கிராம்ஸ், ஆனியன் 50 கிராம்ஸ், கருவேப்பிலை, பெப்பர். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம அதை ஊற்றி வச்சுருக்க மாட்டிங்களோ அந்த முட்டையை இதில் வச்சு பாயில் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட இதே மாதிரி வச்சுட்டு கூட சும்மா ஒரு 2 விசில்ஸ் ஆர் 3 விசில் விட்டுடலாம், கரெக்டாக தான் இருக்கும்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நைட் டின்னர் வந்து சிக்கன் சாலட் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம் வாங்க. பாயில்டு சிக்கன் 500 கிராம்ஸ், கேபேஜ் 100 கிராம்ஸ், கேரட் 50 கிராம்ஸ், சால்ட், பெப்பர், ஆனியன் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.